ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா ரெசிபிக்கும் தேவைப்படுற இம்பார்ட்டண்ட்டான பொருள் தான் இஞ்சி பூண்டு விழுது. வீட்டிலே எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம். நான் பூண்டு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன், இஞ்சி வந்து அரை கப் எடுத்திருக்கேன். நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா பூண்டு ஒரு கப் எடுத்திங்கன்னா இஞ்சி வந்து முக்கால் கப் எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம உப்பு, மஞ்சள் தூள், எண்ணெய் சேர்த்து நல்லா விழுது அரைச்சிக்கணும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த ரெசிபிக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயிலே அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு வாரத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுது தான் அரைக்கிறேன். நீங்கள் ஒரு மாதத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்தீங்கன்னா மையா இந்த மாதிரி அரைஞ்சி வந்துடும். உங்களுடைய இஞ்சி பூண்டு விழுது ஈஸியாக வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வாங்க வேண்டாம், வீட்லேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி எல்லா ரெசிபிக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.